அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம திருமண பொருத்தம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவாக இந்த பகுதியை பார்ப்போம் எனக்கு பொருத்தம் பார்க்க ரெண்டு ஜாதகம் வந்ததுங்க அந்த ஜாதகப்படி இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவலை வந்து நம்ம இந்த பகுதியில் பார்ப்போம் அதாவது என்னென்னா ஆணுடைய பிறப்பு தகவலின் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் ராசி விருச்சிக ராசி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் லக்கணம் விருச்சிக லக்கணமாக இருக்குது பெண்ணுடைய பிறப்பு தகவலின் அடிப்படையில் ராசி தனுஷ ராசி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லக்கணம் சிம்ம லக்கணமாக இருக்குது முதல் திருமண பொருத்தத்துக்கு ஃபஸ்ட்டு படியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லக்கண பொருத்தம் லக்கணம் தான் வந்து ரெண்டு பேருடைய எண்ணெய் ஓட்டம் செயல்பாடுகள் க கருத்துக்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேர் அனுசரித்து போகிறது எல்லாமே இந்த லக்கணம் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருடைய லக்கண ரீதியாக வந்து போது ஆணுக்கு விருச்சிக லக்கணம் பெண்ணுக்கு வந்து சிம்ம லக்கணமாக இருக்குதுங்க லக்கணம் அப்படின்றது நான்கு பத்து அப்படின்ற வகையில் வருதுங்க எப்பயுமே ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான வகையில் தான் லக்கணம் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான வகையில் அமைஞ்சாலே கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு அது மாதிரி ஏற்படுத்தி தரலாம் மற்றபடி நாலு பத்து அப்படின்றது ஒரு கேந்திர தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு லக்கணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கலாம் எனவே வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு லக்கணத்தன்மை அப்படின்றதும் பார்க்கலாம் அதுக்கடுத்து ராசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆணுக்கு வந்து லக்கணமும் ராசியுமே வந்து விருச்சிகமாகவே இருக்குது பெண்ணுக்கு ராசி அப்படின்றது தனுசு ராசியாக இருக்குது அப்போ வந்து ரெண்டு பன்னெண்டு அப்படின்ற வகையில் ராசி பொறுத்த அமையுதுங்க ஒரு முன்பின் ராசி அப்படின்றத பார்க்க முடியுது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான வகையில் ராசி அமைஞ்சாலே ரெண்டு பேருக்கும் மனதளவில் ஏன்னா ராசி அப்படின்றது தான் வந்து மனோகாரகன் கொஞ்சம் மனதளவில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி தரலாம் அப்படின்றத பார்க்க முடியுது இருந்தாலும் ராசியை காட்டிலும் லக்கணம் அப்படின்றது ரொம்ப சென்ஸ் பாசிட்டிவான பாயிண்ட்டு ஏன்னா ஒரு நாள் முழுக்க பிறகுற எல்லாருக்குமே ராசி ஒரே ராசியாக வரலாம் ஆனால் லக்னம் அப்படின்றது ரெண்டு மணி நேரம் ஒருத்தருக்கு வந்து லக்கணம் சேஞ்ச் ஆகினே இருக்கிறதால ரெண்டு பேருக்கும் லக்கணம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான தன்மையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நட்சத்திர ரீதியான பொருத்தம் இதான் வந்து ட்ரெடிஷ்னலாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க பொருத்தம் பார்க்க வந்தாலே ஆணுக்கு கேட்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் பெண்ணுக்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருக்கிறதால இந்த ரெண்டு நட்சத்திரமே நல்லா சிறப்பாக பொருந்தக்கூடிய நட்சத்திரம் தான் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க அதாவது தின பொருத்தம் இல்லை கனப்புறத்தை இருக்குது மகேந்திர பொருத்தம் இருக்குது ஸ்ரீதீர்கை பொருத்தம் இருக்குது யோனி பொருத்தம் இருக்குது ராசி பொறுத்த இருக்குது ராசி அதிபதி பொருத்தம் இருக்குது வசிய பொருத்தம் இல்லை ரஜ்ஜி பொருத்தம் இருக்குது வேதை பொருத்தம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கிறதும் நல்ல நல்ல ஒரு அமைப்பு தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம பார்க்கறது நட்சத்திரம் பொருத்தம் ரெண்டு நட்சத்திரம் பொருந்துமா பொருந்தாதான் அப்படின்னு எல்லாருமே பார்ப்பாங்க இதான் வந்து ஜென்ரலாக எல்லாம் பார்க்குறதும் கூட அதனால் இந்த ரெண்டு நட்சத்திரமும் பொருந்தக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதை மட்டுமே பார்த்துட்டு விட்டுறாமல் ஜென்ரலாக வந்து ரெண்டு பேரோட ஜாதத்தில் வந்து ஜாதகம் பொருத்தம் அப்படின்னு இருக்குதுங்க அதை நம்ம கொஞ்சம் முழுமையாக பார்க்கறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டு பேருக்கும் ராகு கேது உண்டான தன்மை எதுனா இருக்குதா அதாவது ராகு கேதுக்கு உண்டான தன்மைனா ஆணுக்கு எந்த இடத்துல ராகு கேது இருக்குதோ அதே இடத்துல பெண்ணுக்கு இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்குமே ராகு கேது ஒரே இடத்துல இருந்தாலுமே அதுவுமே வந்து திருமண வாழ்க்கையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு வயசு வித்தியாசத்தில் பிறந்தால் ராகு கேது ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும் இல்லை ஒன்பது வயது வித்தியாசத்தில் இருந்தாலும் ராகு கேது ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஒரே இடம்னா அந்த ஒரே கட்டம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆணுக்கு விரிச்சு விருச்சிக ராசியில் ராகுவும் ரிஷப ராசியில் கேதுவும் இருக்குது பெண்ணுக்கு ராகு அப்படின்றது சிம்ம ராசிலையும் கேது வந்து கும்ப ராசிலையும் இருக்குது ரெண்டு பேருக்கும் ராகு கேது வெவ்வேறு இடத்துல தான் இருக்குது இந்த தன்மை நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து தசை பொருத்தம் தசை பொறுத்தனா என்னன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் கூட்டு தசை நடக்கக்கூடாது ஒரே தசை நடக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லுவோம் இப்போ ப்ரெசன்ட் டைம்ல ஆணுக்கு சூரிய தசை நடக்குது பெண்ணுக்கு ராகு தசை நடக்குது எனவே வந்து ரெண்டு பேருக்கும் வேறு வேறு தசை தான் தசா சந்திப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாகவே வந்து ஆணுடைய ஜாதத்துலேயும் சரி பெண்ணுடைய ஜாதத்துலேயும் சரி லக்கணத்தில் ஏழில் ராகு கேது இருக்குதுங்க ராகு கேது ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குதோ அது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்தை வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்க லக்னத்தில் ராகு ஏழில் கேது பெண்ணுக்கும் லக்னத்தில் ராகு ஏழில் கேது லக்னத்தில் ஏழில் ராகு கேது இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை முழு திருப்தியை ஏற்படுத்தி தராது அப்படின்றத நம்ம ரொம்ப தைரியமா சொல்லிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கலாம் இல்ல ஒரு முழுமையான சாட்டிஸ்பேஷன் இல்லாம ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி தரும் அது ஆணுக்கு இருந்தா கண்டிப்பா ஆணுக்கு அப்படி தோணும் இல்ல பெண்ணுக்கு இருந்தா பெண்ணுக்கு தோணும் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே வந்து மன வாழ்க்கையில வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் இது ஒரு விஷயம் இப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே ராகுகேது லக்னத்தில் ஏழில் ராகுகேது இருக்கிறதால என்னென்னா மன வாழ்க்கை சுமூகமாக போகணுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் வந்து ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஆண் எதனா சண்டை போட்டாங்கன்னா பெண் விட்டு கொடுத்து போகிற மாதிரியோ இல்லை பெண் எதனா சண்டை போட்டால் ஆண் விட்டு கொடுத்து போகிற மாதிரியோ இருந்தால் திருமண வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் சுமூகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ராகு கேது உடைய தொடர்பு லக்னத்துலையும் ஏழுன்னு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து செவ்வாய் தோசம் ராகு கேது தோசம் அதான் லக்னத்தில் ஏழில் ராகு கேது இருக்குது இதவே நீங்கள் வந்து ராகு கேது தோஷமாக எடுத்துக்கலாம் செவ்வாத தோசை ஆணுக்கு வந்து லக்னத்திலே செவ்வாய் ராகெல்லாம் சேர்ந்துருக்குது செவ்வா ராகு வந்து இந்த ஜாதகர் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் சாஃப்டாக நடந்ததுக்கு சாஃப்டாக இருக்கிறத காட்டிலும் கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் கோவமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அது வந்து அந்த செவ்வாயை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஏன்னா செவ்வாய் வந்து லக்னத்துக்கும் உடையவராக இருக்கார் அதனால வந்து லக்னத்திலேயே ராகு எது சேர்ந்துருக்கிறது வந்து ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஜாதகர் கொஞ்சம் ஒரு கோபமான தன்மையும் கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனத்தையும் வெளிப்படுத்த இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட நபராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம் பெண்ணுக்கு வந்து லக்னத்துக்கு ஆறில் தான் வந்து செவ்வாய் இருக்குது இது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஜென்ரலாகவே சொல்ல போனால் ரெண்டு பேரோட ஜாதக ரீதியாக இதெல்லாமே பொருத்தம் இருக்குது சரிங்களா என்ன தான் பொருத்தம் இருந்துட்டாலும் இந்த ஜாதகர் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிடுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கு வந்து பிராப்தம் அப்படின்ற ஒரு முறை இருக்குதுங்க என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரெண்டு ஜாதகம் நம்ம பொறுத்த இருக்கேன்னா பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் என்னென்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறதால இந்த ஆணுக்கு ஒரு நூறு பெண் ஜாதகம் வருதுன்னா அந்த நூறு பெண் ஜாதத்தில் ஒரு எண்பது ஜாதகம் பொருந்திடும் சரிங்களா நட்சத்திர ரீதியான பொறுத்துமே கூட ஒரு ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் எல்லாமே கூட ஒரு எண்பது ஜாதகம் வந்தோம் ஆனால் அந்த எல்லா ஜாதத்தையும் ஒரு திருமணம் பண்ணிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை பிராப்தம் அப்படின்றது ஒரு பெண் ஒரு ஆண் கூட மட்டும்தான் அந்த பிராப்தம் அப்படின்றது லிங்க் ஆகும் அது எப்படின்னா ஆணுடைய அந்த இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பெண்ணுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தினம் அதுக்கு அடுத்த பெண்ணுடைய பிறந்த போது இருந்தக்கூடிய லக்கணம் ராசி இதோட ரெண்டுமே ஒத்து போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிராப்தம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா நான் இது வந்து நேற்று இந்த ஜாதகத்தை பார்த்தேன் ஜென்ரலாகவே எல்லாம் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க நட்சத்திரத்தை பார்த்தா கண்டிப்பாக பொருந்தும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குமா அப்படின்றது அது பிராப்தன்ற ஒரு மெத்தடாலஜி இருக்குது அந்த பிராப்தபடி ரெண்டு பேருக்கும் பிராப்தம் இருக்குது திருமணம் செய்யலாம் எதுனா நெகட்டிவாக இருக்கான்னு அவங்க வந்து கேட்டாங்க நெகட்டிவ்னா என்னென்னா ரெண்டு பேருக்கும் லக்னத்தில் ஏழை ராகு இருக்குதுங்க அதனால் என்னென்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது திருமண வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் எனவே இந்த ப்ரொடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் திருமணம் வேலை நம்ம கொஞ்சம் முழுமையாக பார்க்குறது நல்லாயிருக்கும் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காம ஜாதக ரீதியாக ஜென்ரலாக உள்ளே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நடப்பு தசா புக்தி ராகு கேதவுடைய தன்மை அதுக்கடுத்து வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்ரன் எப்படி இருக்குது லக்னத்துக்கு ஏழாவது ஸ்தானம் எப்படி இருக்குது ஏழுக்கு உண்டான அதிபதி எப்படி இருக்கார் இது எல்லாத்தையும் பார்த்து ஒப்பிட்டு நம்ம வந்து திருமணம் அந்த பொறுத்த இருக்குதா அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்